நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிடர்கள், நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டே இருக்கிற பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். அஸ்ட்ராலஜர் விஷால் விவர்தன் இருக்கும், என்னுடைய 300+ மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், நியமனாலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து வீடியோக்கள் இருக்கும், பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி கேது இணைவு என்ன விதமான நன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே சனிக்கேது இணைவு என்ன சொல்கிறாங்க, ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக பற்று, இல்லற வாழ்க்கையிலேருந்து விலகுதல், இது போன்ற அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையான தன்மை அப்படின்னா, இது உண்மையான தன்மை அல்ல. சனி கேதுவோடு குருவும் இணையும் போது தான் ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு, துறவர் வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டிய நிலை, இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் சனிக்கேது மட்டுமே அதை தராதுங்க. ஒரு ஜாதகத்தில் எல்லா விஷயமும் ஒன்று கூடும் போது தான் ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. அதாவது இங்கே லக்னம் ராசியோடு சனிக்கேது இணைவு ஏற்படணும். அதே போல் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தாம்பத்தியம், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், இது போன்ற இடங்களும் அங்கே பாதிப்பாக இருந்தால் தான் அவங்க வந்து இல்லற வாழ்க்கையிலேருந்து விலகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்படி இல்லைன்னா இந்த அமைப்புங்கிறது ஏற்படாதுங்க. அதுக்காக துறவர சனிக்கேது இணைஞ்சாலே துறவர வாழ்க்கை மேற்கொண்டுருவாங்க அப்படின்னு அமைப்பு இல்லை. சனியை பொறுத்த வரைக்கும் பாதி துறவர கிரகம் அப்படி சொல்வாங்க, கேதுவை பொறுத்த வரைக்கும் முழுமையான துறவர கிரகம் அப்படி சொல்வாங்க. அப்போ இது ரெண்டுமே இணையும் போது இது போன்ற எண்ணங்கள் அவங்களுடைய மைண்டில் இருக்கும் தான். நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கை என்பது பற்றற்ற தன்மை. சனியினுடைய அனைத்து கெட்ட காரகத்துவத்தையும் கேது உறிஞ்சிருவாருங்க. சனியோட கேது சேரும்போது சனியினுடைய அனைத்து கெட்டகாரத்தையும் முழுமையாக, சனி சொல்லக்கூடிய சோம்பேறி தன்மை, அந்த அதேமாரி எதையும் வந்து பிறர் இணைத்து பொறாமைப்படக்கூடிய தன்மை, இது போன்ற அனைத்து விஷயங்களும் அவங்கள்ட்ட முழுமையாக விலகும். இங்கே சனி முழுமையான புனிதத்தன்மை அடைவார். அப்போ சனிக்கேது இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு, மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. அவங்க வந்து யாரை பற்றியுமே எதை பற்றியுமே அவங்க வந்து ஒரு கெடுதலான எண்ணங்களே அவங்களுக்கு இருக்காது. நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் சனிக்கேது இணைவு உள்ளவங்களுக்கு இருக்கும். அதில் டிகிரி அடிப்படையில் இணையுதுன்னு வச்சிங்க, இப்போ டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி இணைகிறாருன்னா இன்னும் சிறப்பு. சனிக்கேது இணைவு உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கூட ஒரு கெடுதல் தன்மையே இருக்காதுங்க. எல்லாமே நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் சிறப்பாக இருக்கணும். அவங்க வேண்டுவதை எப்படி வேண்டுவாங்கன்னா, உலக வாழ்க்கைக்காக வேண்டுவாங்க. தன்னுடைய சுயநல வாழ்க்கை அங்கே இருக்காது. சனி மட்டும் தனித்து இருந்து அவர் பாவத்தம் அடைந்தால் சுயநலத்தன்மை வரும். ஆனால் சனி கேதுவோடு கூடும்போது மிகச்சிறந்த ஒரு பொதுநலத்தன்மை அங்கே வெளிப்படும். அதனால் சனியோடு கேது இணைவது என்பது சுத்தமாக துறவர் வாழ்க்கை என்று நாம் எடுத்துவிட முடியாது. ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய மகான்களுடைய அமைப்பில் எல்லாமே சனி கேது குரு டச்சாக இருக்கும். இவங்க மூன்று கிரகமும் டச் ஆகும்போது அவர் வந்து மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, அதேமாரி பற்றற்ற தன்மை, முழுமையாகவே பற்றற்ற அருள்நிலைன்னு சொல்கிறாங்களோ அது போன்ற நிலையில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் சனிக்கேது இணைவுங்கிறது நல்ல இணைவு தானே ஒழிய உண்மையிலேயே கெட்ட இணைவு இல்லைங்க. சனி ராகுவோடு இணைவது வேறு பலன்கு, அப்படியே உள்டாவாகும். ஆனால் சனி கேதுவோடு இணைவது அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான சேர்க்கை. இதில் சனி தசை வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேது திசையை விட சனி திசை வரணும். ஏன்னா சனியினுடைய கெட்ட காரணத்து தான் கேது உறிஞ்சிடுவார். அப்போ சனி திசை அற்புதமான நல்ல பலன்களையும், கேது திசை நல்ல பலன்களையும் தர இயலாத நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மொத்தத்தில் சனிக்கேது இணைவுனா உடனே பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. சனிக்கேது இணைவு என்பது ஒரு நல்ல சேர்க்கை தானே ஒழிய அது கெடுதலான சேர்க்கை இல்லை. அப்போ இவங்க வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க, இவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு அமைப்பில் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்க முடியாது. அதை 3ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம், சுக்கரனுடைய நிலைப்பாடு, இது போன்ற அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் அவங்க எந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கையில் அவங்க ஈடுபாடு காட்டுவாங்க அப்படிங்கிறது முழுமையாக நம்மளுக்கு தெரிய வருங்க. இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களையும் தொடர்ந்து பதிவுலாம் நம்ம நிறைய போடுவோம். நம்முடைய கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.